இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக கேள்விகள் இருந்தால் வந்து மெயில் அனுப்புங்க அப்படின்னு நான் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது. ஜென்ரலாக எது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக இல்லை வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இது மாதிரியான கேள்விகள் தான் வரும். ஆனால் கொஞ்சம் அன்யூஷுவலாக வந்து ஒரு மெயில் வந்திருந்தது. நான் என்னுடைய ஸ்டோரியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், இதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் க்யூரியஸாக தான் நான் வந்து கால் பண்ணேன். இந்த சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தார். எப்படி வந்து அவருடைய ஜுவல் லோனை ஒரே வருஷத்தில் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்தார் அப்படின்னு வந்து அவர் நரேட் பண்ண ஆரம்பித்தார். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, நம்மளில் வேலை நிறைய பேருக்கு போயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து இந்த நிலைமை எப்படி நம்ம வந்து கையாள போகிறோம் அப்படின்னு நம்மளை நிறைய பேருக்கு தெரியாது. இவர் வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு நான் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் செய்ய போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃப்ரீலான்சிங் ஒர்க் வந்து எடுக்க ஆரம்பித்தார். கூடுதலாக ஒரு விஷயம் சொன்னார், இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரீடம்னா என்னன்னே எனக்கு புரியாமல் இருந்தது, ஆனால் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் நான் வந்து உண்மையாலுமே நான் வந்து உணர்ந்தேன். இனிமேல் நான் வந்து ஃப்ரீலான்சராக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து டிசிஷன் எடுத்துட்டாரு. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா அதிகமான இன்கம் வரும், ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியான வருமானம் தான் வரும். பட் இவருக்கு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இருந்த 7 லட்சரூபா கடனை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்து எனக்கு கம்மியான வருமானம் வந்தால் கூட போதும், நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய லைஃப் வந்து நான் டிசைன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னார். மோஸ்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களுக்கு நடக்கிற ஒரு டெம்ப்ளேட்டான விஷயம் அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு பல வருஷம் ஆகிடும், அதுக்குள்ளே வந்து குழந்தை அப்புறம் அவங்களுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் காலம் ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்களுடைய லைஃப்பும் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்களாக வந்து மேரீட் லைஃப்பில் வந்து இருக்கிறாங்க. 7 வருஷம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த ஒரே வருஷத்தில் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோனை க்ளோஸ் பண்ணது ஒரு பெரிய ரிலீஃப் தான் இவங்களுக்கு. கல்யாணம் ஆன முதல் நாள்லேருந்து கடன் வந்து இவங்க தலை மேலே சுமையாகவே தான் இருக்குது. பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணுறதுக்கு கடன் வாங்கினாங்க, இந்த கடன் இருக்குதுன்னு கூட வந்து இவர்கிட்ட சொல்லலை. எப்போ தெரிய வருது அப்படின்னா, கடனை கட்ட முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் ஒரு நிலைமை வரக்குள்ளே தான் இது மாதிரி இந்த கடன் இருக்குது, இதுக்கு வட்டி கட்டணும் அப்படின்னு தெரிய வருது. அப்போ தான் வந்து இவர் முடிகிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு பேரண்ட்ஸ்க்கு. ஆனால் 100% எஃபர்ட் வந்து இந்த லோனை முடிக்கணும் அப்படின்றது ஒரு குறியாக அந்த காலகட்டங்களில் இல்லை. அதனால தான் 7 வருஷம் ஓடி கூட இவங்களால் வந்து வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த அசல் வந்து அப்படியே தான் நின்றுக்கிட்டே தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில ஜுவல்ஸை வந்து திரும்ப மீட்டு எடுத்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து திரும்பவும் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிற ஒரு சூழல், இது கூட வந்து இவங்களுக்கு லேட்டராக தான் தெரிய வருது. ஸோ என்னடா இது தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, இந்த லோன்ஸ் ஜுவல் லோன்ஸ் வந்து முடியவே மாட்டேந்தே, இந்த ட்ராப்லேருந்து நம்ம எப்படி வெளில வரப்போகிறோம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் கோவிட் வந்துச்சு. கோவிடில் வேலை போச்சு, ஒரு பெரிய அடி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி அப்படின்னா சொல்லணும். இவர் வருமானத்துக்காக வெளியூருக்கு போய் சம்பாதிச்சப்போ இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியல, இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. சொந்த ஊரில் இருக்கக்குள்ள தான் இந்த லோன் வந்து க்ளோஸ் ஆகணும்னு இருக்குது போல இருக்குது, வேறு என்ன சொல்கிறது, அப்படி தானே சொல்லணும். இன்னொரு ஆஸ்பெக்டையும் சொன்னார், என்னுடைய ஒய்ஃபோடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த ஒரு வருஷத்தில் என்னால் இந்த மாதிரி ஒரு லோனை வந்து முடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் எது பண்ணாலும் என்னுடைய ஒய்ஃப் வந்து 100% எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். சரி, இவருடைய பேக்ரவுண்டு குயிக்காக நான் சொல்லிடுறேன். இவர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. கோவிட் வந்துச்சு, வேலை போயிடுச்சு, ஆனால் அதனால் வந்து உடஞ்சி போயிட்டு உக்காந்துரல. கன்சல்ட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்குலாம் வந்து சர்வீஸ் பண்ணுறாரு. ஃபுல் டைம் ஒர்க்கில் ஜென்ரேட் ஆன மாதிரி இன்கம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, இன்கம் வந்து 80-90% அடி வாங்கியிருக்கு. ஆனால் இவருடைய எக்ஸ்பென்சஸும் அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆகிருக்கு, ஏன்னா இன்றைக்கி வெளில போகிறதுக்கான அவென்யூஸே கிடையாது, செலவுக்கான ஸ்கோப்பே கிடையாது அப்படின்றது நம்மளை நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்குள்ளே இவர் வந்து பல வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, அதனால் வேலை செய்யக்குள்ளே டேக்ஸ் சேவிங்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்ததாக சொல்கிறார், இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில். ஓகேயா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாரு, அதனால் கிரிப்டோ கரன்சி மாதிரியான அசட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. கிரிப்டோ கரன்சியை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது, ஏன்னா ஓவர் நைட்டில் 50-60% அடி வாங்கிடும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஒரு ரியாலிட்டி புரியும். ஆனால் இவர் வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டார், எனக்கு அந்த பணம் வரலனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து போட்டதாக சொன்னார். ஓகேயா, இது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக வளரக்கூடிய எல்ஐசி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா அசட் கிளாஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கிரிப்டோ கரன்சி, எல்ஐசி எல்லாத்துலேயுமே வந்து பண்ணியிருக்கிறாரு.
இப்போ ஒவ்வொரு முதலீட்டிலேருந்து எவ்வளோ வந்து இவருக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்றத நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே பார்க்குறீங்க. எல்ஐசியில் ஒரு பாலிசி மெச்சூர் ஆகுது அப்படின்னு சொன்னார், அதில் 50,000 ரூபாய் எனக்கு வந்து பெனிஃபிட் வந்துச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸ் வந்து 1,00,000 ரூபாய் இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக நான் வந்து விற்றுட்டு வெளியெடுத்துட்டேன், ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, திரும்பவும் மார்க்கெட் கரெக்ஷன் வருதோ இல்லை வந்து இந்த லோன்லேருந்து நான் வெளில வந்துட்டேன்னா திரும்பவும் நான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்டாக்ஸ் மூலமாக 1,00,000 வந்திருக்கு. டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவர் வந்து சிறுக சிறுக எஸ்ஐபி பண்ணதுலேருந்து இன்றைக்கி அவருக்கு 150,000 ரூபாய் அதுலேருந்து அவர் பணம் எடுத்திருக்கிறாரு. கன்சல்ட்டிங் வருமானத்துலேருந்து 1,50,000 வந்திருக்கு. கிரிப்டோ கரன்சியில் 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் இது இன்றைக்கி அது 2.5 லேக்ஸாக எனக்கு வளர்ந்தது, ஸோ ரைட் டைம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். ஸோ மொத்தமாக 7,00,000 ரூபாய். இது கூட வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் லோனுன்றதுனால 7.5% தான் வச்சிருக்கிறாரு. 50-60,000 வரைக்கும் அந்த 7,00,000 ரூபாய்க்கு இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணதுனால திரும்பவும் நான் வந்து ஃபுல் டைமான ஒரு எம்ப்ளாயியாக போகிறதுக்கு விரும்பவே இல்லை, எனக்கு வருமானம் கம்மியாக இருந்தால் கூட இந்த லிமிட்டட் வருமானத்துக்குள்ளே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் என்னுடைய லைஃபையும் நான் அமைச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ ஜுவல்ஸ் வச்சுருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 சவரன் வந்து பிளெட்ஜில் இருந்திருக்கு. இது 44 சவரனையும் வந்து இவர் வந்து மீட் எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கி அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 15-16 லட்சம் ரூபாய். ஆனால் இவருக்கு 7,00,000 ரூபாயில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டார். இன்னமும் பெண்டிங் 1 லேக் இருக்குது. அந்த 1 லேக் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரியல, அதை நான் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத இவர் சொல்லி முடித்தார். நான் டெஃபினட்டாக வந்து இவர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணேன், பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கடன் இல்லாத இருக்கிற ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்படின்றத அவர் வந்து அத்தனை வாட்டி எனக்கு வந்து எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தார். முடிஞ்சால் இந்த என்னுடைய ஸ்டோரியை மற்றவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு போய் சேருங்க, இதை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு கூட ஒன்று இல்லை ரெண்டு பேர் வந்து அவங்களுடைய லோன்ஸ்லேருந்து வெளில வந்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட்டாக இருந்துச்சு. இவருக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணது இவர் எப்பயோ செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொரு அசட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு லோன்லேருந்து பேர்டன்லேருந்து வெளில வந்திருக்கிறாரு. நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு லோன் எடுத்து உங்களால் கட்ட முடியல அப்படின்னா முதல்ல எந்த லோன்ஸை நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை லிக்விடேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை வந்து கடனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அதிகமாகிடும், கரெக்டாக. அப்போ முதல் ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய லோன்ஸ்லேருந்து வெளில வர்றது தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட வேறு ஒரு நாள் கூடி சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கேள்விகள் இருந்தால் meetkarthik@protonmail.com அனுப்புங்க. ஃபோன் நம்பர்ஸையும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.